சென்னையில் நடைபெற்ற சிறுவர்களுக்கான கால்பந்தாட்ட போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 11 அணிகள் பங்கேற்றுள்ளன. அண்ணா நகரில் உள்ள புட்சல் மைதானத்தில் துவங்கியுள்ள இந்த போட்டி 3 மாதங்கள் நடைபெறவுள்ளது. முதற்கட்டமாக 6 வயதிற்குட்பட்ட பிரிவினருக்கான போட்டியில் சிறுவர்கள் ஆர்வத்துடன் விளையாடி கோல் அடித்தனர். மூணு கோல் அடித்தேன், நல்லா இருந்துச்சு. ஈஸ்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி கிளப்பில் இருக்கேன். இங்கே விளாட்னால எனக்கு ரொம்ப ஃபிட்னஸ் கிடைக்குது. அப்புறமா நான் கோவாவுக்கு போயிட்டு வந்தேன் 10 டேஸ். அதனால் எல்லா கோச்சும் என்னை நல்லா ட்ரெயின் பண்ணுறேன். மெயின் இங்கே வந்து பாடியோட ஃபிட்னஸ் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பண்ணி தரோம். நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 இயர்ஸாக இந்த பேபி லீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இது நடந்துகிட்ருக்கு. ரொம்ப கிராண்டாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கு. குழந்தைங்க 6 வயசுலேருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு வித்தின் 10 இயர்ஸுக்குள்ளே இந்தியா வேர்ல்டு கப் ஆடுறது கண்டிப்பாக ஷோர்ன்ட்டு நம்புகிறோம். அடுத்த கட்டமாக 8 வயது மற்றும் 12 வயது உள்ள சிறுவர்களுக்கான கால்பந்தாட்ட போட்டியும் நடைபெற உள்ளது. போட்டியின் முடிவில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசுகள் தரப்பட உள்ளதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கால்பந்தாட்டத்திற்கு விளையாட்டு வீரர்களை தயார்படுத்தும் முயற்சி நடைபெறுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.